சரி நம்ம தியானத்திற்காய் மத்தேயு 1வது அதிகாரத்துல 22 23 வசனம் யாராவது ஒருவர் எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா ஆமென் பைபிள் வச்சிருக்கவங்கலாம் கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம் ஆமென் How many of you have the Bibles? Okay, praise the Lord. Amen. Matthew 1:22-23. Yara oru Tamil la vaasinga, adukaprama yara oru English la vaasinga padikai kekkuren. Avan idho oru kannige katpavadi aagi oru kumaranai varuvaal. Avarku Immanuel endru periduvaargal endru sonnaan. Amen. Immanuel endradhukku thevan nammodi irukkar endru artham. Amen. Hallelujah. Yara oru English la Matthew 1:22-23. No, all this was done that it might be fulfilled which was spoken of the Lord by the prophet, saying, Behold, the virgin shall be with the child, and shall bring him forth a son, and they shall call his name Emmanuel, which being interpreted is God with us. Amen. Hallelujah. The naalile nammude dhyanathirkai Immanuel engra vaarthayinale devan nammalodu kuda irukkar. God with us. இதுதான் நாம இந்த நாளிலே நம்மளுடைய தியானத்திற்காக நாம எடுத்துக்கிறோம் ஹல்லேலூயா இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பதற்காய் நம்மளோடு கூட வாழ்வதற்காய் அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்திருக்கிறார் ஹல்லேலூயா டு நாட் திங்க் ஜீசஸ் கேம் 2000 இயர்ஸ் பேக் டு பீ இன் எ சர்டன் பிளேஸ் ஒரு இடத்துல இருக்கும்படிக்காய் அல்ல ஒரு ஆலயத்திலே ஒரு டெம்பிள்லே அவர் வாழும்படிக்காய் அவர் இந்த உலகத்திற்கு வரல அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது இம்மானுவேல் God with us நம்மளோடு கூட He wants to live He wants to dwell with you and me Hallelujah எத்தனையோ அழகான ஆலயங்களை நாம கட்டலாம் சாலமோன் கூட தன்னுடைய ஆலயத்தை வந்து ரொம்ப அற்புதமாய் கட்டினார் இல்லையா அநேக வைரங்களை போட்டு தங்கத்தை போட்டு அதிக காஸ்ட்லி மெட்டீரியல்ஸ் போட்டு அவர் கட்டினாரு ஆனாலும் அதை கட்டும் பொழுது சாலமோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 8வது அதிகாரத்துல 27வது வசனம் யாரோ ஒரு வாசிங்க 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1 Kings 8:27 அவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல இத போல ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டின ஞானவான் கட்டின ஆலயத்தை போல ஒரு ஆலயம் அதற்கப்புறமா எழுப்பல ஆனா அதை பார்த்து அவர் சொல்ற இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா அப்போ ஒரு பில்டிங்ல ஆண்டவர் அடைச்சு வைக்கிறதுக்காக ஒரு பில்டிங்ல ஒரு சிலையாய் அவரை வைப்பதற்காக அவர் இந்த உலகத்துல கடந்து வரலையாம் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடும் என்னோடும் He wants to be alive with us நம்மளோடு கூட ஜீவன் உள்ளவராய் ஒருத்தர் நம்ம வீட்டுல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டுல சிலர் இருக்கிறது தெரியாது இல்லாதது இருக்கிறது தெரியாது பேசுறதும் இல்ல சிரிக்கிறதும் இல்ல அப்படிலாம் சில நேரத்துல நம்ம இருப்போம் இல்லையா சில நேரத்தில் எங்க வீட்டில் கூட ஏதோ பேசினே இருப்பாங்க எனக்கு காதலே விடாது அப்புறம் குவிஸ் கேட்பாங்க குவிஸ் வைப்பாங்க எனக்கு இது என்ன கேட்டா தெரியுமான்னு காதலே விடலையே முதல்ல அப்புறம் குவிஸ் பண்ணி எல்லாம் ஃபெயில் தான் ஸோ பார்க்கும் பொழுது அப்படியா நம்ம சில வேலைகளில் இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் பாருங்க இந்த உலகத்துல வானந்தி பூமி படைத்தவன் எவ்வளவோ காரியங்களை பிஸியா இருப்பாரு எத்தனையோ காரியங்களை நடத்தணும் எத்தனையோ பேரை நடத்தணும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தணும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னோடு கூட தனிப்பட்ட விதமா உன்னோடு கூட நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஹலே ஹி வாண்ட்ஸ் டு ஹேவ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் யூ ஒரு 10 பேர் இங்க இருந்தாலும் அந்த 10 பேரோடையும் தனித்தனியாய் அவர் He wants to be with you. Hallelujah. He wants to dwell in your life. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களோடு கூட அவர் கடந்து வரணும். உங்களோடு கூட உறவா இருக்க வேணும். நல்ல ஃபெலோஷிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். Hallelujah. அதனால தான் அந்த உலகத்திற்கு கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Hallelujah. Amen. Amen. Hallelujah. நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொல்லி தொடர்ந்து 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க 2 Corinthians 6:16 2 Corinthians 6:16
விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி Amen. Amen. Hallelujah. இந்த தேவன் எப்படி இருக்கணும் நினைக்கிறானோ, I want to make my dwelling with them. I want to walk among them. I want to be their God and I want them to be my people. Hallelujah. எப்படி ஒரு உறவு fellowship ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க உங்களோட. Hallelujah. நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை உறவு நம்மளுக்கும் தேவனுக்கும் நடுவில் எப்படி இருக்குது நம்மளுடைய உறவு. Do you feel Do you see the presence of God in your life? Ani konnal yosu paadha devan ennodu kuda irukkarana how radical I should be. Evlo vyathyasama na vaalanum appo na devan ennodu kuda irukkarana avara apostolarla paathu sonnanga indha ulagathai thalaiyilai maatchugiravargal inge vanduvittargal endru sonna ulagathai kolapura maatchugiravargal inge vanduttaanga nu solli சொல்றத பார்க்கணும். அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் இருக்கிறார்னா அவனுடைய லைஃப் எவ்வளவு வித்தியாசமா இருக்குது பாருங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடம் குழம்புதுன்னா அது வேற விஷயமா இருக்கும். ஆனா இவர் சொல்றாரு இங்க இந்த உலகத்தை மாற்றுகிற திறன் கொண்டு இருக்கிற ஜனங்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஆமே, அதுதான் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதுடைய ரகசியம். தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது கோணலான வழிகளை நாம் என்ன பண்ண முடியும், செவ்வையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரமாய் இருக்கிற இடங்களை அவர் என்னவா மாற்ற, வயல்வெளியாய் மாற்றுகிற. எப்போ நமக்குள்ள இருந்து அந்த நதி புரண்டு ஓடும் பொழுது ஒரு வனாந்தரமா இருக்கிற இடத்துல கூட ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே செய்ய முடியாது, வேலைக்கே ஆகாது இந்த இடம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை வயல்வெளியாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. That is the power when God is with us. தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அப்படியான அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ராடிக்கல் லைஃப் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். உலக மனிதர்கள் சிந்திக்கிறதை போல நாம சிந்திக்க கூடாது, உலக மனிதர்கள் செய்கிறதை போல நம்ம செய்யக்கூடாது, அவர்கள் பேசுகிற விதமாய் நாம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. If God is with you, if God is with you, you will be radical person. Radical-ஆ இருப்பீங்க. உங்களை யாருமே தடை செய்ய முடியாது. தேவனுக்காய் புரண்டு ஓடுகிற ஒரு நதியை போல நீங்க ஓடிக்கொண்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. அதர்வைஸ் தேவன் நம்மளோடு கூட இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு எதிர்த்தா வரைகிற காரியங்களை நாம கடைசியில அதை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுல சண்டை, நம்ம வீட்லயும் சண்டை. பக்கத்து வீட்டுல பிரச்சனை, நம்ம வீட்லயும் பிரச்சனை. பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வீட்டுல பிரச்சனை, நம்ம வீட்டு பிள்ளைங்க வீட்லயும் பிரச்சனை. ஹல்லேலூயா. நோ, காட் இஸ் வித் அஸ். தேவன் உங்களோடு கூட இருக்கிறது சும்மா ஏதோ ஒண்ணுமே உணராம, ஒண்ணுமே ஒரு மாற்றமே இல்லாம, ஒரு ஒரு வித்தியாசமே இல்லாம வாழ்றதுக்காக ஆண்டவர் உங்களோடு கூட வரல. நினைச்சு பாருங்க, the power of the almighty God is inside you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. அப்ப எப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும். ஹல்லேலூயா. அத நாம இந்த காலை வேளையில சிந்திக்க வேண்டியதா இருக்குது. If God is with you, வேதம் கூறுகிறது, ஒன்று யோவான், சில அடையாளங்களை வேதம் நமக்கு காட்டுகிறது. தேவன் உங்களோடு கூட, இஃப் காட் இஸ் வித் மீ, என் கூட தேவன் இருக்கிறாருங்க, என் கூட தேவன் இருக்கிறார். சும்மா நான் அப்படியே தட்டி தட்டி சொல்றேன், என் கூட தேவன் இருக்கிறார். அதற்கு சில அடையாளங்களை தேவன் வைத்திருக்கிறார். வாசிங்க, ஒன்று யோவான் 4:4 தேவன் உங்களோடு கூட இருப்பார்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த உலக இச்சைகளை உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில காணப்படும். ஹல்லேலூயா. You will be overcomers, overcoming sin. பாவத்திற்கு மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை. அப்ப உண்மையாவே தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னா I can do, I can overcome sin. அப்போ என்னால ஓவர்கம் பண்ண முடியலன்னா மறுபடியும் நான் பாவத்திலே போய் விழுகிறேன். Again and again, my thought is all lustful. Again and again, my thought is all, my words are all, you know, false. Poiya pesugiran, asuthatha pesugiran, asuthatha naadugiran, paakuran, ichikiran, sindhikiran. Appana God is not with us. God is not with us. The ulagathai jeikkira jayam ungalkulla irukkirathu. Hallelujah. You should be overcomers of sin.
Amen. Hallelujah. Or பாவத்தை ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த நாள்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில how many times are we able to overcome? How many times we fail? சில வேளைகளில் நல்லா போகுது, சில வேளைகளில் we fall back. You know, God needs to be with us. God needs to dwell. அவர் வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு போற தேவன். He's not coming to just visit you and leave you. He says here clearly, I will make my dwelling. அவருடைய கூடாரத்தை உங்களுக்குள்ள அமைச்சிருவாங்க. அப்படியே வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் உங்க வீட்டுக்குள்ள, உங்க இருதயத்திற்குள்ள வந்துடுறாரு. He wants to dwell among you. He wants to walk with you. He wants to live with you. பரிசுத்த தேவன் உங்களோடு கூட வாசம் செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Hallelujah. Then you need to be overcomers. இந்த காலை வேளை நீங்க யோசிக்கணும். Am I able to overcome? If I'm not able to overcome, சில காரியங்களே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதையே திரும்ப 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 நம்ம செய்யறோம். அப்ப என்ன, நம்மளுக்குள்ள தேவன் இல்ல, தேவன் இருக்கிற உணர்வு நம்மளுக்குள்ள காணப்படலை என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாய் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புத்தகத்துல 26 அதிகாரத்துல 12-15 வசனம் முடிய ஒரு வாசிங்க. ஜெனசிஸ் 26:12-15. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின உறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்த. எப்போ விதைக்கிறாரு ஈசாக்கு? பஞ்ச காலத்திலே அவர் விதைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியான காரியங்களை ஜனங்க பார்த்துக்கிட்டே வராங்க. என்னடா இவரு மட்டும் விதைக்கிறாரு, நல்ல அறுவடை வருது, இவரு மட்டும் பண்ணும் போது நல்ல அறுவடை வருது, எப்படி அது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வராங்க ஜனங்க. அப்சர்வ் பண்ணிட்டு வந்து 28 வசனத்துல வேத புஸ்தகத்துல சாட்சியாய் கூறப்பட்டிருக்கிறது. என்னது? அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. பாருங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்கிறத நீங்க எல்லாருக்கும் போய் சொல்ல தேவையில்லை. புரியுதுல? நீங்க போய் எல்லார்ட்டையும் போய் என் கூட தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிற தேவன். நோ, பீப்புள் வில் சீ யூ, people will see your life, people will see the things that are happening in your life, and they will say God is with you. Amen. Hallelujah. அதுதான் இங்க வேதம் கூறுகிறது. உம்மோடே கூட இருக்கிறான் யாரு? புறஜாதி மனிதன் வந்து சாட்சி கொடுக்கிறான். ஆமே. நம்ம இங்க சொன்னால யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா ஈசாக பார்த்து புறஜாதி மனிதன், அதற்கு அவர்கள் நிச்சயமாய், கிளியர்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, கிளியர்லி கிளியர்லி இட் இஸ் விசிபிள், God is with you. Hallelujah. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். Hallelujah. பாருங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க செய்கிற சின்ன வேலையா இருந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு பன்மடங்காய் அதை ஆசீர்வதித்து பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. It is only the little that you sow, but the little that you sow is becoming a many hundred folds. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொள்கிறார். அப்ப கீ என்ன, ஃபவுண்டேஷன் என்ன? தேவன் என்னோடு கூட இருந்தா இப்படி காரியங்களை ஆண்டவர் வாங்கிக்கும். இல்ல என்ன, நம்ம தலையை பிச்சுக்கிட்டு வேலை செய்வோம் சில நேரத்துல, ரொம்ப கஷ்டப்பட்டு சில நேரத்தில் வேலை செய்யணும், எதுவுமே வாய்க்காது. நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற பலனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் சில வேலைகளில காணப்படும். ஆனா ஆண்டவர் இங்க சொன்னார், ஈசாக்கோடு கூட தேவன் இருந்ததுனால அவருடைய சின்ன விதைகளும் என்னது 100 மடங்கு அறுவடைகளை கொடுத்த விதைகளா இருக்குது. அல்லேலூயா. இந்த காலை வேளை நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? ரொம்ப பிரயாசப்படுறேன், ரொம்ப முயற்சி செய்யறேன், ஆனா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறத நான் வந்து பார்க்கிறேனா? முயற்சிகளை நிறைய செய்யணும் கண்டிப்பா. ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் இஸ் காட் வித் மீ? தேவன் என் கூட இருக்க. ஒரு பஞ்சகாலம் வரும், ஒரு பஞ்சகாலம் வரும், அந்த நேரத்துல நீங்க விதைக்கிற விதைகள வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அந்த நாட்களிலே நீங்க சொல்ற காரியங்களை ஆண்டவர் பன்மடங்காய் உங்களுக்கு வருஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
இன்னொரு அடையாளத்தை வேதம் கூறுகிறது. ஆதியாகமம் 30:27 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். பிரச்சனை கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு பிரச்சனை கொடுத்து பாக்குறாரு. ஆனாலும் வேதம் கூறுகிறது, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டது, எப்படி ஈசாக் ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு பக்கம், யாக்கோபு ஆசீர்வதிக்கும், உன் நிமித்தமாய் கர்த்தர் என்னை என்ன பண்ணி இருக்கிறாரு, ஆசீர்வதிப்பா. இந்த ஓவர் ஃப்ளோயிங் பிளஸிங்ஸ், உன் நிமித்தமாய் உங்களை பகைக்கிறவர்களுக்கு கூட ஆசீர்வாதம் வருது, உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு கூட ஆசீர்வாதம் வருது. எப்போ வருது? தேவன் உன்னோடு கூட. அந்த 28:15 ஏன் யாக்கோபனுடைய காரியத்தின் மூலியமாய் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டார்? Genesis 28:15 வேதம் கூறும், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்க, நான் உன்னோட இருந்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. த சீக்ரெட், உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என் கணவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். த பிளெஸிங்ஸ் வில் ஓவர் ஃப்ளோ ஃப்ரம் யூ. உங்கள் மூலியமாய் உங்களை நெருக்குகிறவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படி ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸ்ங்க, அப்படி ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரோ நீ நெருக்கிறாங்க, நீ வளரவே விட மாட்டாங்க, நீ உயரவே விட மாட்டாங்க, நான் யாக்கோபு அப்படிலாம் யோசிக்கல. ஐயோ, இந்த லாபான்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், பொண்ணு எடுத்து நம்ம உயிரை வாங்குறான் இவன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கல. அவன் என்ன பண்றான், அவன் தொடர்ந்து அவனுடைய வேலைகளை செய்யறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் நெருக்கிறாங்களோ, இந்த நாளில வளர விடாம தடை செய்கிறார்களோ, என்ன காரியமா தான், அவர்களையும் கர்த்தர் உங்களுடைய அபிஷேகத்தினாலே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. You will see that. You will see that they will give testimony. ஆண்டவர் உங்கள் மூலியமாய் என்னையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம அடையாளமாய் பார்க்கிறோம், யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், if you are with him and he is with you, hallelujah, எப்படி கொடுப்பானா, மிகுந்த கனிகளை கொடுப்பான். hallelujah. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகுந்த கனிகள், ஓவர் ஃபுளோயிங் ஃப்ரூட்ஸ், அன்பின் கனி, சமாதானத்தின் கனி, பொறுமையின் கனி, நம்மளுக்குள்ள அப்படியே ஓவர் ஃபுளோ ஆகுமா. நம்ம யாரையும் பார்த்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கோபப்பட தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த பொறுமையை உங்களுக்கு ஆண்டவர் கனியாய் உங்களுக்குள்ள இருந்து உருவாக்க செய்வாராம். ஹல்லேலூயா. யாரையாவது அன்பு கூற முடியலையா, யாரையாவது விசாரிக்க முடியலையா, யாரையாவது நேசிக்க முடியலையா, அவரை நம்ம தாங்க முடியலையா, ஓ அந்த தேவன் நம்மளோடு கூட இருந்தார்னா, யுவர் ஹார்ட் வில் ஓவர் ஃப்ளோ, யுவர் வேர்ட்ஸ் வில் ஓவர் ஃப்ளோ. நீங்க நினைக்காமலே உங்க வாயில இருந்து அவங்க எதிர்பார்க்காத உதவிகளை செய்வதற்கு, உங்களாலே இதுவரைக்கும் செய்ய முடியாத உதவிகளை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த வழிகளையும் வாசல்களையும் அவர் திறப்பார். ஹல்லேலூயா. ஓவர் ஃப்ளோயிங் ஃப்ரூட்ஸ்ங்க, மிகுந்த கனிகள். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கிறது, விசாரிக்கிறது, ஹல்லேலூயா, தாங்குகிற அனுபவம், ஒரு ஒருத்தரை ஏந்தி பிடிக்கிற அனுபவம், ஒருத்தருக்கு உதவி செய்கிற அனுபவம், அப்படியே கைண்ட்னஸ், மர்சி, இரக்க குணம், அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவாரு, ஹீ ஜஸ்ட் மேக் இட் ஓவர் ஃப்ளோ, ஓவர் ஃப்ளோ, ஓவர் ஃப்ளோ. ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு கோபம் வருதா, இந்த நாளைக்கு உங்களுக்கு எரிச்சல் வருதா, இந்த நாளுக்கு உங்களுக்கு யார் மேலேயாவது உங்களுக்கு பகை இருக்கிறதா, யாரையாவது நீங்க நம்மளை நெருக்கிறாங்க, நம்மளை உதைக்கிறாங்க, ஒரு நம்மளை ஒரு மாதிரி வழியாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு வகையில யோசிக்கிறீங்களா?
God is saying, when I am with you, you are fruits will overflow. உனக்குள்ள இருந்த கனிகள் உருவாகும். அவளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒண்ணுமே வராது. அன்பை தவிர, சமாதானத்தை தவிர, சந்தோஷத்தை தவிர, பொறுமையை தவிர வேற எதுவுமே உங்களுக்குள்ள இருந்து வராது. ஏன்? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப தேவன் அவங்களோட கூட இருந்தாருன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில அடையாளங்களை நாம பார்க்க முடியும். ஆமென். தேவன் ஒரு மனிதனோடு கூட இல்லைன்னா அந்த கனிகள் வெளிப்படாது. கனிகள் வெளிப்படாத போது நம்ம அதுல இருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது வந்து நம்ம ஒரு நம்ம சில நேரத்துல அந்த இங்க கூட பார்த்தேன் நான் கால வந்தோன்னு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் நினைக்கிறீங்க? கிஃப்ட் பாக்ஸ் எம்டி கிஃப்ட் பாக்ஸ் பாக்க நல்லா ராப்டா நல்லா இருக்கு. நான் கூட வந்தோட பார்த்தேன், நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. ஒரு வெறுமையான பாத்திரமாய் நம்ம காணப்படும். பாக்குறதுக்கு வெளியே பார்க்கும் போது நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு, கிஃப்ட் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா நம்பி நம்ம எடுத்துட்டு போனா வச்சுக்கோங்களேன், பேப்பர்ல தான் டிராஷ்ல தான் போடணும். அப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம வைத்துக் கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், அதை நாம உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தேவனை நம்மளோடு கூட வைத்துக் கொள்ளணும். அதுதான் இந்த காலைவேளை ஒரு முக்கியமான காரியம். கீப் காட் வித் யூ. நிறைய காரியங்களை பிரயாசப்படுறோம், பட் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு கீப் காட் வித் அஸ். ஹி இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். ஹி இஸ் த சோர்ஸ் ஆஃப் பீஸ். ஹி இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஜாய். ஹி இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் லவ். அவரை நம்மளுடைய இருதயத்துல வைத்துக் கொள்ளணும். அவர் எப்படி அதை வைத்துக் கொள்ளுகிறது என்று சொல்லி வேத வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13:20. யோவான் 13:20 யாராவது ஒரு வாசிங்க. நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார்ல, நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு யார் அனுப்புறாரோ அவங்கள நாம் என்ன பண்ணணுமா? ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அவனை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவனை என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. சோ யூ நீட் டு அக்செப்ட். என்னை அக்செப்ட் பண்றது இல்ல, என்றது அந்த வர வார்த்தைகளை இயேசுவை பத்தி தான் நம்ம பேசுறோம். அந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ள நம்முடைய இதயத்தை திறக்கணும். ஹல்லேலூயா. When you open your heart and you accept Jesus in your heart, you are asking God to dwell with you. தேவன் உங்களோடு கூட வாழணும், தேவன் உங்களோடு கூட வாசம் செய்யணும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. When you reject Jesus, நல்லா பாருங்க, when you reject Jesus, you're not, when you reject the words that I am speaking right now, you are not rejecting me, you are rejecting the one who sent me. புரியல? என்னை அனுப்பினவரை நீங்க என்ன பண்றீங்க? மறுதளிக்கிறோம், அவரை வெறுக்கிறோம். ஹல்லேலூயா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் திங்க் தீஸ் ஆர் மியர் வேர்ட்ஸ், வெறும் வார்த்தைகள் என்று சொல்லி நம்ம அப்படியே இயேசு இதுக்கு தான் வந்தாரு, உங்க இருதயத்துல வாசம் பண்ணும்படிக்காய் அவர் வந்திருக்கிறாரு. அப்ப அததான் நம்ம சொல்றோம், இயேசு உங்களுடைய இருதயத்துல தேவாதி தேவன் பரிசுத்த தேவன் உங்களுடைய இருதயத்துல வாசம் பண்ணணும் வந்திருக்கிறாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க அந்த வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது யார ரிஜெக்ட் பண்றீங்க? நம்ம இதே பிரச்சனை 10 தடவை சொல்லலாம், 100 தடவை சொல்லலாம், இன்னொரு பல வருஷம் இருக்குது இதையே நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்றதுக்கு. ஆனா அந்த வார்த்தையோட ஒவ்வொரு தடையும் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது யார ரிஜெக்ட் பண்றோம்? இயேசுவை ரிஜெக்ட் பண்றோம். ஹல்லேலூயா. இயேசுனுடைய ரத்தத்தை ரிஜெக்ட் பண்றோம், இயேசுனுடைய பிறப்பை ரிஜெக்ட் பண்றோம், இயேசுவை வாழ்ந்த வாழ்க்கையை ரிஜெக்ட் பண்றோம், இயேசு செய்த ஊழியங்களை நம்ம ரிஜெக்ட் பண்றோம். அப்ப என்ன அர்த்தம்? அவர் இல்லாமலே நான் ரட்சிக்கப்பட முடியுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது. அதனாலதான் அவரை வேண்டான்றோம் நம்ம. அப்ப நம்மளுடைய இருதயத்துல அதை நம்ம புரிந்து கொள்ளணும். Just see the connection of you, God being with you and you rejecting God. தேவனை நீங்க வெறுக்கிறதுக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். சரி, ஒரே ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 15:10. நான் என் பிதாவின்
கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல் நீங்களும் என் கற்பனையை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி தேவனுக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கிறதா? எப்படி நிலைத்திருக்கிறது? கற்பனைகளை எல்லாம் சொல்லுங்க. கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது கற்பனைகள் என்னது? The words written in the Bible. இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? I will remain in you as அப்படிதான் பிதா என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. பிதா எப்படி இயேசுவோடு இருந்தார்னா பிகாஸ் அவருடைய வார்த்தைகளுக்கு அவர் உண்மையாய் கீழ்ப்படிந்த படியினால. அல்லேலூயா. சோ இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம நேசிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்படும். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை நேசிக்கிறோம்? இயேசு என்னோடு கூட இயேசு வந்துட்டார். இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம், we accepted him. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம். இயேசு நம்ம இருதயத்துல வந்துட்டாரு, வாழ்றாரு. இப்ப அவரை நம்ம என்ன பண்ணணும்? தக்க வைத்துக் கொள்ளணும். அவரை நம்மளோடு கூட வச்சுக்கணும். அவருக்கு பிரியமாய் செய்யணும். எப்படி செய்யறது? இந்த வார்த்தைகளை நாம வாசித்து கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட நிலைத்திருப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் போன வாரத்துல நம்ம இந்த வார்த்தைகளை வாசித்தோம்? எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை ஒரு அதிகாரமாவது வாசித்து தியானித்து ஏதாவது இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல ஏதாவது ஒரு காரியத்தை அவ நம்ம செய்யலன்னா தேவன் நம்மளோடு கூட நிலைத்திருக்க முடியாதான். You can be a good man or a good woman. I am not saying you will be like, you know, worst people. Na solla inga nalla ungala da irpinga kadavule illadhavan solravan kuda vandu kadavul irukkravan solradha vida adhiga andu seiravana kuda irukkaram sila nerathila illaya neenga paathirukinga edho edho oru devana vanangugiravan kuda nammalai kaattilum adhigama anbu koorukran adhigama kodukran adhigama seiran adhigama prayasam padran ellame nammala vida adhigama seiran. ஆனா இங்க வேதம் கூறுகிறது நாம எப்படி தேவனை நம்மளுடைய இருதயத்துல வைத்துக் கொள்ளுகிறது? தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது நாம தேவனோடு கூட இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கடைசி காரியமாய் சொல்லி முடிக்கிறேன். 1 Corinthians 6:19-20 முடிய யாரா ஒருவர் இதான் கடைசி வசனம். யாரா ஒரு எடுத்த வாசிங்க. 1 Corinthians 6:19-20 தேவனை நாம எப்படி தக்க வைத்துக் கொள்ளுகிறது, நம்ம இருதயத்துல வைத்துக் கொள்ளுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க. 1 Corinthians 6:19-20 உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாடி, உங்களுடைய சரீரம், இந்த பாடியை வச்சு நீங்க எவ்வளவோ பிரயாசப்படலாம் இல்லையா? கர்த்தருக்காக எவ்வளவோ பிரயாசப்படலாம். வி ஒர்க் ஃபார் த வேர்ல்ட் விச் இஸ் வெரி குட். வி நீட் டு ஒர்க். இல்லாட்டி சாப்பிட முடியாது, இல்லாட்டி நம்ம தூங்க முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா இந்த சரீரத்தை வைத்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை மகிமைப்படுத்தணும்ன்றார். எக்ஸால்ட் மீ த்ரூ யுவர் பாடி. உன் சரீரத்தின் மூலமா என்னை மகிமைப்படுத்து. எக்ஸால்ட் மீ வித் யுவர் பாடி. பாருங்க, அப்ப நம்ம சரீரத்துல ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் பாடி. God is saying, exalt me in your body. Exalt me. அப்ப நம்ம போற ட்ரெஸ், நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள், the things that we talk, the things that we watch, the things we do, எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா? தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற அனுபவம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. If you look exactly like the person who does not know Jesus, or who does not accept Jesus, or does not listen to Jesus, then he will never know. He will never know. The only way somebody will come and ask, என்னங்க இவ்வளவு அன்பு கூறுறாங்க இவங்க, என்ன என்ன வித்தியாசம், நம்ம எவ்வளவோ இவங்க ஏசி பாக்குறோம், திட்டி பாக்குறோம், ஒன்னும் வேலைக்காக மாட்டது, இவங்க தொடர்ந்து அன்பு கூறிக்கிட்டே இருக்கிறாங்களே, தொடர்ந்து விசாரிக்கிறாங்களே, என்ன ரகசியம் அப்படின்னு வந்து நம்மகிட்ட வந்து கேட்பாங்க இல்லையா? எல்லாரும் ஒரு வழியா போகும்பொழுது நீங்க மட்டும் இப்படி போறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிலாம் வந்து பார்த்து சாட்சி கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம சரீரத்தின் மூலியமாய் நம்ம செய்யணும். ஆமென். The way you dress,
the kind of dress you put on, the kind of things you talk, the kind of things you speak should tell people that God is with you. And not like, you know, God is avargalukku ungalku vithyasam illada or anuvam nam vaalkile kaanapada koodadhu. Hallelujah. Oru vishayam kuda nam kangalai moodalam. Thank you Jesus. Engal ellar kangalai moodu ukkanda vaakile devanai nokki oru vishayam kangalai moodi thalaigalai thaalthi devanidathile sollalam. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Umakku nandri nu sollalam. Hallelujah. God is with us. Amen. Hallelujah. தேவன் நம்மளோடு கூட இந்த காலை வேளையில் இருக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. God wants to live with you. God wants to dwell with you. God wants to speak to you. God wants to express himself through you. Hallelujah. Thank you Jesus. You are the hands and feet of Jesus. Hallelujah. You are the mouth of Jesus. Hallelujah. You are the brain of Jesus. Hallelujah. Thank you Father. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்களா. Hallelujah. Hallelujah. வெறுமனே the Christmas tree or the gifts or நம்ம செய்கிற எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லது. ஆனால் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். Hallelujah. Hallelujah. நம்மளை பார்த்து அவர்கள் சந்தேகப்படக்கூடாது. இவர்களுக்குள்ளெல்லாம் தேவன் இருப்பாங்களா, இவங்களுக்குள்ளெல்லாம் தேவன் இருப்பாங்களான்னு சொல்லி people should not suspect. People should see clearly. ஈசாக்க பார்த்து அந்த புறச்சாதி ராஜா, the man saw, the Gentile king saw the life of Isaac and he said, I can clearly see that God is with you. Hallelujah. எனக்கு நல்ல தெளிவாய் திட்டவட்டமாய் தெரிகிறது தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை என்னால பார்க்க முடிகிறது. Hallelujah. எத்தனை பேர் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம உண்மையா நம்ம இருதயத்திலிருந்து சொல்ல முடியும். ஆமென் சொல்லலாமா? ஹாலேலூயா. எத்தனை பேர் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், God is with me. Hallelujah. God came into my life and God is dwelling inside my life. Hallelujah. Hallelujah. Then there should be fruits. Hallelujah. If God is with you, if you remain in me, he says you will bear much fruit. Hallelujah. கனிகள், மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு அடையாளமாய் வைத்திருக்கிறார். Hallelujah. Are you giving much fruits in Christ? Hallelujah. Are you giving much fruits in Christ? Hallelujah. ஒரு விஷயம் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். Hallelujah. Thank you Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா நீர் எங்களோடு இருக்கிறதை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே நாங்கள் அதன்படி செயல்பட, எங்களுக்குள் இருக்கிறதை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே எங்கள் இருதயங்கள் திறக்கப்படவும். ஆண்டவரே வானத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த தேவன் ஆண்டவரே கர்த்தா ஒரு இடத்துல பிறப்பதற்காக அல்ல, எங்கள் உள்ளத்திலே பிறப்பதற்காக நீ வந்தீங்கப்பா ஆண்டவரே. Hallelujah. You want to be born in our heart. You want to dwell in our heart. You want to live among us, O Lord Jesus. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராகப்பா. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட்.